மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு வாழ்த்து இந்த கிருபை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கடைசி ஒரு வாரம் என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு ஆழமான செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாள் என்பது ஓமை நாளாக, அநேக ஓமைகள் மூலமாக தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய மனதையும் தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற நாளாக இருந்தது. ஸோ இந்த நாளில் சொல்லப்பட்ட ஓமைகளிலிருந்து ஆழமான பாடங்களை நாம் படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்குலா வாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் ஃபிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி, இயேசு சிலுவைக்கு செல்லும் முன்னதான அந்த ஏழு நாட்களை பற்றி தொடர் பாடமாக படித்து கொண்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, திங்கட்கிழமை நடந்த நிகழ்ச்சிகளை ஏற்கனவே படித்தோம். இன்று சிலுவைக்கும் செல்லும் முன்னதான அந்த செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்ச்சிகளை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த திரையில் வருகிற வசன குறிப்புகளை கவனித்து குறித்து கொள்ளுங்கள். வசன குறிப்புகளாக குறிச்சுக்குங்க, தலைப்புகளாக குறித்து கொள்ளுங்க. அப்புறம் திரும்பி நீங்களாக எடுத்து ஒரு முறை வாசித்து பாருங்கள். உங்கள் ஆன்மாவின் ஆசீர்வாத விருத்தி செழுமையாகும்படியாக வசனம் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. மத்தேயு 21 அதிகாரம், மார்க்கு 11 அதிகாரம், லூக்கா 20 அதிகாரம், யோவான் 12 அதிகாரம், இந்த அதிகாரங்களில் இந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி இருக்கிறது. வசன விவரங்களை இந்த திரையிலே காணுங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்த எல்லா நாட்களையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மொத்தம் 40 நாள் நிகழ்ச்சி தான் புதிய ஏற்பாடிலே மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை எப்பொழுதுமே நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சிலுவையும் சிலுவைக்கு முந்தின சிலுவைக்கு பிந்தின இந்த நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய யோவான் நற்செய்தி நூலிலே சரிபாதியாக என்று சொல்லுகிற அளவுக்கு அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த செவ்வாய்க்கிழமையில ரொம்ப மும்முரமான வேளையிலே இயேசு இருந்திருக்கிறார். இயேசு அழகா பேசுறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசர் கடுங்கோபம் கொண்டு, தெருவில் இருக்கிறவங்க அவங்க இவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லி விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி மத்தேயு 22:9 சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். ஆம், இயேசு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறார். அவர் முக்கியமானவர்களை முக்கியத்துவப்படுத்தின பொழுது அவர்கள் அவரையும் அவர் வார்த்தையும் கவனிக்காமல், ஆராய்ந்து பார்க்காமல், ஒப்பிட்டு பார்க்காமல், அவர்கள் விருப்பப்படி அவர் பேசவில்லை என்றும், அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர் சொல்லவில்லை என்றும் புறக்கணித்தார்கள். இன்னைக்கும் கூட சபையை விட்டு வெளியேறி போகிறார்களே என்றால் 90% நீங்க என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, துவக்க காலத்துல வசனம் சொல்லுவதற்கு தன்னை மாற்றிக்கொள்ள தேடி வந்தவர்கள் சபைக்கு, காலமாக ஆக சுற்றி இருக்கிறவரிடத்துல குற்றம் கண்டுபிடித்து தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்தவர்கள் சபையின் ஐக்கியத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். யூத மத தலைவர்களுக்கும் இன்று நடப்பவைகளுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை இது நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறது. சாதாரண மக்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மார்க்கு 12:37, தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். எருசலேமுக்குள்ளே வந்து விட்டார், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். என்னை கொள்ளை செய்ய போகிறீர்கள் என்று அவரே வழிய வாக்குமூலமும் கொடுக்கிறார். பாருங்கள், அந்த திருமண விருந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சொத்துக்காரனை குத்தகை எடுத்தவன் அவனை கொலை செஞ்சான்றத எனக்கும் நீங்க இதைத்தான் பண்ண போறீங்க, கவனமா இருங்கன்னு சொல்றார். அதுக்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதும் இங்கே சுற்றி காட்டப்படுகிறது. பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவினுடைய வார்த்தையிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு அவரிடத்திலே வர்றாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தந்திரமான கேள்வி கேட்கிறாங்க. ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மத்தேயு 22:21 இயேசு இவங்களுடைய புத்தியை புரிஞ்சு
கடவுளுடைய குமாரன் அல்லவா, மனிதனுடைய சிந்தனையை புரிந்து கொள்கிறவர் அல்லவா, சிந்தனை உருவாகும் முன்னமே அதை அறிந்தவர் அல்லவா. அவர் என்ன சொல்றாரு, உங்க கையில ஒரு காசு இருந்தா காமிங்கன்றார். அவங்க ஒரு பணத்தை காட்டுகிறார்கள், அதுல யார் படப்பா போட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. ராஜாவினுடைய பணம். அப்ப இயேசு சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும் ராஜாவினுடையதை ராஜாவுக்கும், கடவுளுக்குன்னு கொடுக்கறத கடவுளுக்கும் கொடுங்கன்றாரு. அவர்கள் வாயடைத்து போகிறார்கள், அமைதியாகி போகிறார்கள். நேரடியாக அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மத்தேயு 22:29, மார்க்கு 12:24, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையையும் கடவுளுடைய வல்லமையையும் அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வருகிறான். எல்லாம் அந்த நாளில் நடக்கிற நிகழ்ச்சி தான். நியாய பிரமாணத்தின்படி நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், உன் கடவுளிடத்திலே முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர் தன்னுடைய போதனையை சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவர் இங்கே சொல்லுகிறார். தன்னுடைய போதனையை, கிறிஸ்துவனுடைய புதிய உபதேசத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியதை, உண்மையான ஆன்மீக நம்பிக்கை கொண்ட யார் ஒருவரும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை அன்பு கூறுவது உண்மை என்றால், தன்னை போலயே பிறனையும் நேசிப்பதுதான் உண்மையான கோயில் தேடி செல்லுகிற ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற புதிய போதனையை இயேசு இங்கே கொடுக்கின்றார். ஒரு கூர்மையான பிரசங்கத்தை அவர் இங்கே செய்கிறார். அதே நாளிலே என்னவாக அவர் செய்கிறார், வேத வாக்கியங்களை பற்றி கடுமையாக பேசுகிறார். 23 பாம்புகள் என்றார், குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களே என்றார், மாய்மாலக்காரர்களே என்றார், 6-7 சாபத்தை அவங்க மேல சொல்றாரு, நரகாக்கினைக்கு நீங்க தப்ப முடியுமான்னு கேட்கிறார். அப்புறம் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மத்தேயு 23:37, லூக்கா 13:34, எருசலேமே எருசலேமே, எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க நான் ஆசைப்பட்டேனே, ஆனாலும் நீங்க மனம் திரும்பி வரமாட்டேங்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவாலயத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி அவர் பேசுகிறார். 3 கேள்வி கேட்கிறார்கள், எப்போது சம்பவிக்கும், கிறிஸ்துவனுடைய வருகை எப்பொழுது, இந்த உலகத்தினுடைய அழிவு எப்பொழுதுன்றாரு. மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 முக்கியமான காரியங்களை அவர் போதிக்கிறார். இந்த நாளிலே ரொம்ப பிஸியா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மார்க்கு 12:41-44, லூக்கா 21:1-4 கவனிக்கும் பொழுது, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். நன்றாக கவனிங்க, இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப தான் மரிக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது, எதிர்காலத்திலே மீட்கப்பட போகின்ற கூட்டத்தார் தொடர்ந்து இருக்கவும் நிலைத்திருக்கவும் வளர்ந்து பெருகவும் சுவிசேஷம் நற்செய்தி எங்கும் பிரபல்யமாகவும், அவர் ஒரு முக்கியமான விஷயத்தில் சொல்லுவதை ஒரு மையப்படுத்தி ஒரு காரியத்தை பேசுகிறார். ஒரு ஏழை விதவை தன்னுடைய வருமானம் வாழ்வுக்குரிய அனைத்தையும் கொடுத்து விட்டால் என்று இந்த சூழ்நிலையிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசுகிறார். உண்மையிலே கொடுத்தல்னா என்னன்னு பேசுறார். சென்னையத்தில் கிறிஸ்தவங்க நிறைய காணிக்க வாங்குறீங்க, காணிக்க வாங்கி திங்குறீங்க, காணிக்க வாங்கி பிழைக்கிறீங்க, நிறைய பேச்சு பேசப்படுகிறது. அதெல்லாம் ரைட்டா தப்பான்ற வாக்குவாதத்துக்கெல்லாம் நான் போகவில்லை. தசம பாகம் கொடுத்துட்டாலே பெருசுன்றாங்க, தசம பாகம் ஆசீர்வாதம்ன்றாங்க, தசம பாகம் தப்புன்றாங்க. இப்ப நான் அந்த பக்கம்லாம் போகல. இயேசுவினுடைய இறுதி சிலுவைக்கு செல்லும் முன்னதாக ஒரு முக்கியமான செய்தி அவர் சொல்லி கடந்து செல்லுகிறார். உண்மையிலே கொடுத்தல் என்பது எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டியது என்பது, விதவை இயலாதவள் தன் வாழ்வு முழுவதுக்கும் தேவையானதை முழுவதும் கொடுத்துவிட்டு கடவுளை சார்ந்திருந்தாள். முழுவதும் நம்மை அவருக்கு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவர் போதிக்கிற ஓமைகளில் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, 10 கன்னிகைகளை பற்றிய ஒரு ஓமை. பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆத்துமாக்கள் மீது பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளின் மீது பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். போன வருஷம் என்னுடைய வருமானம் என்னுடைய செலவு, இந்த ஆண்டு என்னுடைய வருமானம் இந்த ஆண்டு என்னுடைய செலவு, ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தா
என்னை அதிகரித்து ஆசீர்வதியும் உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழ்வேன், உமக்கு நன்றி உள்ளவளாய் வாழ்வேன்னு நாம வேண்டிக்கிறோம். கணக்கு போட்டு பார்த்தா அதிகமா கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய காரியத்திற்கு, நற்செய்தி காரியங்களுக்கு, ஆத்தும ஆதாய பணிக்கு நாம் என்ன கொடுத்தோம் என்று கேள்வி கேட்கும் பொழுது, நியாய திருப்பிலே நாம் எங்கு நிற்போம் என்பதை யோசித்து பார்க்கும்படியாக, ஆத்துமாவிலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களின் சபையின் வளர்ச்சியின் காரியங்களிலும் பொறுப்புள்ளவர்களாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் என்ன செய்வது, இவ்வளவு விஷயங்களை அவர் பேசினாரே, காது கேளாதவருடைய காதுகளிலே விழுந்ததை போல அவர் செய்தவைகள், அவர் சொன்னவைகள் அவ்வளவும் நடந்தது. ஆனாலும் இவர்கள் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, சிலுவையை தவிர, சிலுவையை நம் வாழ்விலே மையமாய் வைத்து, அதிலே மறித்த இயேசுவை நம் இதயத்திலே மையமாய் வைத்து வாழ்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இன்னொரு கிழமையை பற்றி படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. சிலுவை நம்மை மாற்றும்படியாக வந்தது, நம்மை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறது, நம் எண்ணங்களையும் குணங்களையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. கடவுள் பக்தி என்பது பிறரை துன்பப்படுத்தாதது, தன்னையே துன்பப்படுத்தி கொள்வது என்பதை கிறிஸ்து சிலுவையிலே காட்டினார். நாமும் அவ்வழியிலே செல்வோமாக. ஆமென். பிரியமானவே, நான் செய்தியை கேட்டிருப்பீங்க, நிச்சயமாகவே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும். இந்த நாட்கள் இந்த உலகத்தையே மாற்றிய 7 நாட்கள் சாதாரணமாக நாம் இனிவிடக்கூடாது. இந்த உலகத்தையே மாற்றிய பெரிய கடைசி வாரம், சரித்திரத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை, மிகப்பெரிய வித்தியாசத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கின ஒரு பெரிய வாரமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் மிகவும் சுவாரஸ்யமாக, நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வசமாக இன்னும் ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு ஓமைகளிலிருந்தும் ஆழமான பாடங்களையும், சீடர்கள் அவரிடத்தில் கேட்ட கேள்வியிலிருந்து ஆழமான சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேவன் நமக்கு நல்கியதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த செய்திகள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் மீண்டும் பார்த்து கேட்டு பயனடையும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இன்ற நாள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொன்னார்? கேள்வி மட்டுமாக சொல்கிறேன். எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொன்னார்? இக்கேளுக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லாமல் தேவன் நம்மை ஆசிரியத்து காத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.